சென்னை மாநகராட்சியின் மூன்றாவது பெண் மேயராக பொறுப்பேற்றிருக்கிறார் திமுகவின் பிரியா ராஜன். ஆசிரியர் கனவோடு காத்திருந்த பிரியா ராஜனுக்கு மேயர் பதவி கிடைத்தது எப்படி பார்க்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆர் பிரியா என்னும் நான் சென்னை திருவிக நகர்பகுதி திமுக இணை செயலாளர் ஆர் ராஜனின் மகள் பிரியா ராஜன்தான் சென்னை மாநகராட்சியின் புதிய மேயராக பதவியேற்றியிருக்கிறார். பெரம்பூரில் உள்ள செயின்ட் மேரிஸ் கிறிஸ்தவ பள்ளியில் 1 முதல் 12 வரை படித்த பிரியா ராஜன் பின்னர் அண்ணா நகரில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரியில் பிகாம் பட்டப்படிப்பும் தொலைதூர கல்வி மூலம் எம்காம் முதுகலை பட்டப்படிப்பும் முடித்திருக்கிறார். சிறுவயது முதலே ஆசிரியராக வேண்டும் என்பதுதான் பிரியாவின் லட்சியம். இவரது கணவர் ராஜா தனியார் நிறுவனம் ஒன்றில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மீது இருந்த ஈர்ப்பு காரணமாக சிறுவயது முதலே தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் பிரியா ராஜன். ஆசிரியர் கனவை நிறைவேற்றிக் கொள்ளும் விதமாக அண்ணல் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தில் இரவு நேர பாடசாலையில் 1 முதல் 8 வரையிலான குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷனும் எடுத்துள்ளார். அரசியலில் பெரிய ஆர்வம் எதுவுமின்றி இருந்த பிரியாவுக்கு தனது தந்தை ராஜனின் மூலம் 74 வார்டில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது. இதனையடுத்து பிரச்சார களத்தில் குதித்த பிரியா ராஜன் கைதேர்ந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தோற்றுவிடும் அளவுக்கு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த முறை சென்னை மாநகராட்சியின் மேயர் பதவி பட்டியலின பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதால் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. மேயர் வேட்பாளர் ரேசில் கொளத்தூரைச் சேர்ந்த ஸ்ரீதனி மற்றும் அண்ணாநகரைச் சேர்ந்த வசந்தி பரமசிவம் ஆகியோர் முன்னணியில் இருந்தனர். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி ஆகியோரின் ஆதரவு காற்று பிரியாராஜனின் பக்கம் வீசியதால் சென்னை மேயர் பதவி அவரை நோக்கி நகர்ந்தது. இவற்றுக்கெல்லாம் மேலாக பிரியாராஜனின் தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில செயலாளருமான செங்கை சிவத்தின் மைத்துனர் என்பது பிளஸ் பாயிண்டாக மாறியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசியல் ஆளுமைகள் வகித்த சென்னை மேயர் பதவி தற்போது பிரியாராஜன் வசம் வந்திருப்பதால் அவர் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன.